வெல்கம் பேக் டு V2K Photography. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த பறவை ஃபோட்டோ எந்த கேமராவில் எடுத்திருக்கேன் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஒருத்தர் கூட கரெக்டாக கெஸ் பண்ணல. ஏன்னா இது ரொம்ப அன்யூஷுவல் கேமரா தான் அது. அது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம பேசாத ஒரு கேமரா அது அப்படிங்கிறதுனால அது ஓகே தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் இதுதான் அந்த கேமரா, சோனி RX10 Mark IV. இந்த கேமரா ஒரு பிரிட்ஜ் கேமரா. அது என்ன பிரிட்ஜ் கேமரா, ஃப்ளை ஓவர் கேமரா அப்படின்னா, அதாவது இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, செல்ஃபோன்லேருந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராக்கு அப்கிரேட் ஆகிருக்கீங்க. இப்போ பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராலேருந்து நம்ம நிஜமாகவே ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவோ இல்லை ஒரு ஏபிஎஸ்சி கேமராவோ அந்த லென்ஸ் மாற்றுற மாதிரி கேமராக்கு போகணுமா, இல்லை நமக்கு நிஜமாக ஃபோட்டோகிராஃபி அந்தளவுக்கு தேவைப்படுதா, இல்லை நமக்கு ஒரு கேமரா வாங்கினா எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா இருந்தால் போருமா அப்படின்னு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் கேமரா சூப்பராக கை கொடுக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இந்த கேமரா பண்ணும், ஆனால் எல்லாமே அளவாக பண்ணும். இவ்வளவு ஏன், நான் ஃபோட்டோகிராஃபி கரியர் ஆரம்பித்ததே ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் பிரிட்ஜ் கேமராவில் தான். அந்த கேமராவை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கேமராவில் அப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாமா. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் இங்கே இருக்கிறது பவர் ஜூம், இது வந்து ஜூம் ராக்கிறது. வைடு இந்த சைடு தள்ளினா வைடு, இந்த சைடு தள்ளினா டெலிக்கு போகும். இந்த இடத்துல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஆன் பண்ணினாக்கா லென்ஸு இவ்வளோ தூரம் வெளியில் வந்தால் 24 mm இவ்வளோ தூரத்தில் வெளியில் இருக்கும். ஃபுல் ஜூம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இவ்வளோ தூரம் வெளியில் வந்துடும். A7 III பார்த்த அதே வியூ ஃபைண்டர் தான் இந்த கேமராவில் இருக்குது. ரொம்ப பெரிய ரெசல்யூஷன்லாம் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப மோசமாகவும் கிடையாது. ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டால் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன்லாம் கிடையாது இந்த கேமராவில், டில்ட்டிங் ஸ்க்ரீன் தான் இருக்குது. டச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுவும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டச் தான், வெறும் ஃபோக்கஸிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான பட்டன் லேட் தாங்க, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மூவி ரெக்கார்டிங்க்கு தனியாக இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசபிள் பட்டன் 1, 2, 3 இருக்குது. ஸோ C3 3 பட்டன் வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னாக்கா. இந்த இடத்துல எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனுக்கான டயல் இருக்குது. இந்த டயல் வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே போய் நீங்கள் அப்பர்ச்சர் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ சீம்லெஸ்ஸாக மாற்றணும்னாக்கா இந்த இடத்துல கிளிக் ஆஃப் ஆன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதில் கிளிக் ஆனில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோகிராஃபிக் தகுந்த மாதிரி அப்படி விட்டு 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 மாறும் அப்பர்ச்சரை. இல்லை கிளிக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக மாறும் அப்பர்ச்சர். மேலே இருக்கிற டயலில் உங்களுக்கு வேணுங்கிற மோடில் நீங்கள் வச்சு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த இடத்துல 2 microphones இருக்குது. ஸோ ஸ்டீரியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால் வீடியோவை. ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது. இந்த நாப் இருக்குல்லையா, அது ரொம்ப முக்கியமான நாப். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் ஒன்றுனா நீங்கள் தனித்தனியாக மாற்றிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு தனியாக இந்த மாதிரி ஒரு நாப் ஃபிசிக்கலாக கொடுத்துருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் ஜாக்கும் இருக்குது. இதுவே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இந்த கேமராக்கு. ப்ளஸ் மினி HDMI இருக்குது, சாரி மைக்ரோ HDMI இருக்குது. அதே மாதிரி ஒரு நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. இந்த கேமராவில் சிங்கிள் SD கார்டு தான் போட முடியும், UHS 1 compatible. UHS 2 கார்டும் போட்டுக்கலாம், ஆனால் ஸ்பீடு வந்து UHS 1 ஸ்பீடில் தான் வேலை செய்யும். மேலே இருக்கிற ஃப்ளாஷை, இந்த ஹாட் ஷூ வந்து ஒரு லைவ் ஹாட் ஷூ தான் அது. ஸோ இது வந்து ஃப்ளாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவல் ஃப்ளாஷும் யூஸ் பண்ணிக்கலாம், TTL மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷஸும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சோனியோடைய ஃப்ளாஷ் எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த உலக கேமராவாக இருந்தாலும் சரி, இமேஜ் குவாலிட்டி தான் முக்கியம். இந்த கேமராவில் இருக்கிறது 1-inch சென்சரு, அதனால் இமேஜ் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிரைட் லைட்டில் நல்ல டே டைமில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இமேஜ் குவாலிட்டி. நல்ல யூஸபிள் இமேஜ் குவாலிட்டி, ரொம்பவே அழகாக இருக்குது இமேஜ் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ப்ரோ கிரேட் லென்ஸ் கிடையாது, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல லென்ஸு சரிங்களா. அதாவது ஒரு 600 mm இந்த லென்ஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை கொண்டு போய் அப்படியே 600 prime சேர்த்த முடியாது, அது கூட கம்பேர் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு 200-600 லென்ஸ் கூட நம்ம இதை கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த குரோமேட்டிக் அபரேஷன் ஆகட்டும், அந்த ஷார்ப்னஸில் இருக்கிற அந்த கொஞ்சம் கம்மி ஷார்ப்னஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்குது இந்த லென்ஸில். ஆனால் ரொம்ப சீரியஸாக நீங்கள் போய் ஒவ்வொரு பிக்சலாக நோண்டி நோண்டி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜ் குவாலிட்டி தாராளமாக போகும். முக்கியமாக எப்படி சொல்கிறேன்னு நான், இன்ஸ்டாகிராமை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறனோட கரியர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ் குவாலிட்டி தாராளமாக போகும், இதை விடலாம் தேவையே கிடையாது. இந்த கேமராவில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 2017 வந்த கேமரா அது சரிங்களா. ஸோ அந்த டைமில் சோனி கிட்ட இருந்த பெஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் இந்த கேமராவில் இருக்குது அந்த டைமில். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு 3.5 வருஷம் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஆட்டோ ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்ததோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எந்த அளவுக்கு நல்லா இருந்தது, சோனி 6300 யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை 6500 யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த டைமில் தி பெஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த கேமராஸில் தான் இருந்தது. ஸோ அதே ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் தான் இந்த கேமராலையும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது,
ரொம்பவே ரிலையபிளாக இருக்குது. எப்போ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் கை கொடுக்காது அப்படின்னா, ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை ஃபுல்லாக வைடில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னாக்கா தாங்க மாட்டேங்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் நிற்க மாட்டேங்குது, சுத்தமாக நிற்க மாட்டேங்குது, அது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்போ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ட் ஃபோட்டோகிராஃபி வைல்ட் லைஃப்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு வைட்லேருந்து ஜூமுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகிட்டு திரும்ப அதை நீங்கள் ஃபுல் ஜூமுக்கு போயிட்டு அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, 600 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா லைட்டாக கேமராவை திருப்பினாலே அது வந்து அந்த இடத்துல மீட்டர் கணக்கில் திரும்பும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃப்ரேம் கூட வந்ததுக்கப்புறம் நல்லா எடுக்குது, இல்லை நல்லா கான்ட்ராஸ்டியாக இருந்ததுன்னா நல்லா எடுக்குது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்பவே மிஸ் ஆகுது. அந்த நேரங்களில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி ட்ராக்கிங் ஆட்டோ ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர்னா, இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு பிரிட்ஜ் கேமரா. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு அருமையாக இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ். நம்ம எந்த செக்மெண்ட் ஆஃப் கேமராஸ் வாங்குகிறோம், அதோடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே A1 இல்லை α9 கம்பேர் பண்ணக்கூடாது. இது செக்மெண்ட் என்ன, இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கேமராவோட இதை கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டாப் கிளாஸு. போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் 600 mm கூட இதில் வச்சு போர்ட்ரேட்ஸ் எடுத்து பார்த்தேன். அந்த பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னதான் F4 600 mm, ஒரு 600 mm F4 ப்ரைம் கூட அதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு இதில் ரொம்ப கம்மி. ஏன்னா சென்சர் 1-inch சென்சரு, அந்த சென்சருக்கு தகுந்த லென்ஸு தான் அது. ஸோ இதோடைய ஒரிஜினல் ஃபோக்கல் லென்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.8 mm டு 220 mm தான். அது ஏன் 600 மாறுதுன்னா, க்ராப் ஃபேக்டர் அந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது லைட் கேதரிங் கேப்பபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 600 F4 ப்ரைம் லென்ஸ்லேயே எடுத்திங்கனாலும் அதே லைட்டு தான், அதே எக்ஸ்போஷர் தான் இருக்கும். இல்லை க்ராப் பாடியில் எடுத்திங்கனாலும் அதே எக்ஸ்போஷர் தான் இருக்கும். இந்த பாடியில் எடுத்தாலும் அதே எக்ஸ்போஷர் தான் இருக்கும். ஸோ 600 F4 இருக்கிற எக்ஸ்போஷர்லாம் ஒன்று தான். ஆனால் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா, இதோட க்ராப் ஃபேக்டர் 2.72 times க்ராப் ஃபேக்டர். அதனால் டெப்த் ஆஃப் ஃபீல்டும் வந்து ஈக்குவலன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா F4 times 2.72 போட்டிங்கன்னா F10 கிட்ட வந்துடும். F10 தாண்டிடும் நினைக்கிறேன் நான். ஸோ F10 வச்சுக்குவோம் தோராயமாக. ஒரு ஃபுல் ஃப்ரேமில் 600 mm வச்சுருந்தீங்கனாலும் கூட, ப்ரைம் லென்ஸே வச்சுருந்தாலும் கூட, அதில் F10 எடுத்தால் என்ன டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்குமோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு தான் இந்த கேமராவில் 600 mm F4 எடுத்தால் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப குழப்பிற ஒரு ஏரியா தான் அது. நான் வேணால் இதை இன்னொரு வீடியோ பண்ணுறேன் நான் டீட்டெயில்டாக, வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறேன் நான். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ எடுக்கும் இந்த கேமரா, ராலையும் சரி ஜேபெக்லையும் சரி. 24 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. ஃபோட்டோஸ் அப்படியே வரிசையாக ஒரு செகண்டுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஃபோட்டோ நோட்டினீங்க அப்படின்னாக்கா வீடியோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த கேமரா. அஃப்கோர்ஸ் பஃபர் அந்தளவுக்கு பெரிய பஃபர் கிடையாது, ப்ளஸ் நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பஃபர் கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு க்ரூஷியல் மூமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம். 600 mm இருக்குது, நிலா ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் இருந்திருப்பேனே, எடுத்தேன், இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்குது, இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் போதுமான்னு பாருங்கள். வெறும் ஒரு ஃபோட்டோ மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இந்த நிலா ஃபோட்டோஸை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ வேணால் பொறுத்தர போய் பாருங்கள். ஸோ இதை வச்சு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பிரில்லியண்ட்டாக எடுக்கலாம் ஃபோட்டோஸை. 600 mm ஜூம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சூப்பராக இருக்குது நிலா ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு. வைல்ட் லைஃப் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், நான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆல்ரெடி ரொம்ப புதுசு, ஆல்ரெடி அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி இந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சரிங்களா, இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது பேர்ட் ஃபோட்டோகிராஃபினாலும், ஆனால் அந்த ஷார்ப்னஸ் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. க்ராப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் பறவை எவ்வளோ தான் கிட்ட போனாலும் பத்த மாட்டேங்குது, அது ஃப்ரேம்குள்ளே அவ்வளோ பெருசாக வரவே மாட்டேங்குது பறவை. அதனால் க்ராப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த கேமரா ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சென்சருக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் இதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், சோஷியல் மீடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த கேமராவை. இந்த ZV-1 கேமராஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற அதே சென்சர் தான் இதுலேயும். ஸோ அந்த கேமராலே நம்ம டைனமிக் ரேஞ்ச் எவ்வளோ போயிட்டுருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். இதுலேயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, இன்பாடி ஸ்டேபிலைசேஷன் இருக்குது, நல்லா இருக்குது வேலை செய்கிறதுக்கு. அந்த திரும்பவும் சொல்கிறேன், அந்த 600 ஜூமில் போகும்போது தான் தெரியும் உங்களுக்கு சின்ன கை ஷேக் கூட அங்கே எந்த அளவுக்கு ஆட்டம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 3-4 ஸ்டாப் வரைக்கும் எனக்கு நல்ல ஷார்ட்ஸ் கிடச்சிது, நல்ல ஸ்டேபிளைசேஷன் இருந்தது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். போகும் 2.42 F4 இந்த லென்ஸுடைய அப்பச்சர். சரிங்களா, அதாவது 24 mm இருக்கீங்க அப்படின்னாக்கா 2.4 மேக்ஸிமம் அப்பச்சரு, 600 mm போயிட்டீங்க அப்படின்னாக்கா F4 தான் மேக்ஸிமம் அப்பச்சர். ஆனால் இது எப்போ எந்த ரேஞ்சில் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 mm 35 mm வந்ததுமே 3.2 வந்துருச்சு அப்பச்சர். சரிங்களா, அதுக்கப்புறமா 100 mm கிராஸ் பண்ணினதுமே F4 ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் எல்லாமே எஃப்4 தான். சூப்பரில் 100 mm அப்புறம் எல்லாமே எஃப4ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் 24லேருந்து 100ங்கிறது வந்து ஒரு 2.4 to F4 லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப மோசம்லாம் கிடையாது, இதுவே பெரிய விஷயந்தான். பேட்ரி, இது ஒரு குட்டி பேட்ரி, FW50 series பேட்ரி. இது சோனி 6400, 6300, 6500 எல்லா கேமராஸ்க்கும் இந்த பேட்ரி போடலாம் நம்ம. இந்த பேட்ரியோடைய லைஃப் வந்து ரொம்ப பெரிய லைஃப்லாம் கிடையாது, இது வந்து ஓகே லைஃப் இது இந்த பேட்ரிக்கு அவ்வளோதான். பட் இந்த கேமராவுக்கு இது ஓகே, காம்பாக்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 4 battery கையில் இருந்ததுனாக்கா, நீங்கள் வைல்ட் லைஃப்லாம் போகிறீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 4 battery கையில் இருந்ததுன்னா பெட்டர். ஸோ அந்த விதத்தில் ஓகே தான் பேட்டரி லைஃப், ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி மோட்டரைஸ்டு, இது லென்ஸும் மோட்டரைஸ்டு. ஸோ நீங்கள் போட்டு ஜூம் அவுட்டு ஜூம் இன் பண்ண பேட்டரி கடக்கடன்னு குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்தளவுக்குலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தாங்கும். அது இந்த கேமராவில் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷனாக எந்த அளவுக்குன்னா 960 frames per second வரைக்கும் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். அது நம்ம ZV-1 ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே இமேஜ் குவாலிட்டி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. 960 FPS அப்படிங்கிறது வந்து 480p ரெசல்யூஷனில் தான் எடுக்குது, ரொம்ப மோசமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபன்க்காக எடுத்துக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். அதை வச்சு சீரியஸான ஒர்க் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் வேலைக்காகாது, அதுக்கு மேலே தாங்காது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றிட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். பிளாக் அண்ட் ஒயிட்டில் சும்மா ஃபன் பர்பஸ்க்காக எடுக்கலாம் நீங்கள், ஆனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துடாதீங்க. 960 FPSங்கிறது ரொம்ப ஸ்லோ, மஹா ஸ்லோ. இந்த லென்ஸில் போக்கா குவாலிட்டி எப்படி இருக்குது? என்னதான் எஃபெக்டிவ் அப்பர்ச்சர் வந்து ஒரு F10 மாதிரி இருந்தாலும் போக்கா வந்து பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல செப்பரேஷன் இருக்குது, நல்ல கிளியராக இருக்குது போக்கா பார்க்குறதுக்கு. ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக அது வந்து அது தனியாக அதோட அட்டென்ஷன் இழுத்துக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நான் கவனிக்கலை. எனக்கு நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. யாருக்கு இந்த கேமரா அந்தளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, திரும்பவும் அந்த பிரிட்ஜ் ஏரியாக்குள்ளேயே தான் வரணும் நம்ம. எனக்கு சீரியஸ் கேமரா ஒன்று வேணும், ஆனால் இதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கேமரா அருமையான கேமரா. நான் ப்ரொஃபஷனல் தான்ப்பா, ஆனால் ட்ராவலுக்கு எனக்கு ஒரு கேமரா வேணும், எல்லா வேலையும் ஒரு கேமரா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா, இந்த கேமரா ஒரு அருமையான கேமரா. லேர்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல கேமரா, ஏன்னா இந்த கேமராவில் பெரிய கேமராவில் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த கேமராலேயே பண்ண முடியும். மேனுவல் மோடில் எடுக்கலாம், ஷட்டர் மோடில் எடுக்கலாம், அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டியில் எடுக்கலாம், ப்ரோக்ராம் மோடில் எடுக்கலாம், ஆட்டோ மோடு எல்லாமே இருக்குது இதில் சரிங்களா. ஷட்டர் ஸ்பீடு, ISO, அப்பர்ச்சர் மாற்றலாம், இதுலேயும் இந்த ஃப்ளாஷ் இருக்குது, சோனியோடைய எல்லா ஃப்ளாஷும் இதில் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கேமரா, ஒரு பெரிய கேமரா பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இந்த கேமரா பண்ணும். ஆனால் எல்லாம் அளவாக பண்ணணும்னு சொன்னால் இல்லையா, ஃப்ளாஷ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹைசிங் ஸ்பீட்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா, இந்த கேமரா ஒரு எக்ஸலண்ட் கேமரா. இந்த கேமரா வந்து 4 வருஷம் ஆக போதுங்க, 3.5 வருஷம் ஆகிடுச்சு. மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த கேமராவுடைய அப்கிரேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்து பொறுமையாக வாங்குங்க. வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேமராவே நல்லதாக இருக்குது இல்லைன்னு சொல்ல நான், பட் 3.5 வருஷம் ஆகிடுச்சு, அப்கிரேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய மார்க் 5 வந்ததுன்னா அந்த கேமரா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கிரேட் வந்ததுனாக்கா அதில் இந்த இன்பில்ட் ND ஃபில்டர்ஸ்லாம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமராக்கு. பட் பார்ப்போம் நம்ம. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.